தேனி அருகே கண்மாயில் மீன்பிடிக்க நடைபெற்ற ஏலத்தில் இரு தரப்பினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நெடுங்குளம் கண்மாயில் மீன்பிடிக்கும் உரிமையை பெறுவதற்காக ஏலம் நடைபெற்ற போது இருதரப்பும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் தலையிட்டு நிலைமையை சரி செய்தனர். குறைந்தபட்ச தொகையாக அரசு 60,000 ரூபாய் நிர்ணயம் செய்த நிலையில் ஏல உரிமையை 10,00,000 ரூபாய்க்கு மேல்மங்கலத்தைச் சேர்ந்த சேது என்பவர் எடுத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கண்டியானத்தம் அரசு பள்ளியில் மாணவர்களுடன் இணைந்து வெளிநாட்டு தன்னார்வலர்கள் நடனமாடினர். குழந்தைகளுக்கான நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளை ஊக்கப்படுத்தும் விதமாக ஜெர்மன் நாட்டு தன்னார்வலர்கள் கண்டியானத்தம் பள்ளிக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது மாணவர்களின் நடனத்தை கண்டுகளித்ததுடன் அவர்களுடன் இணைந்து நடனமாடினர். இவங்கெல்லாம் வீட்டுல இருந்தே ஹேண்டிகிராப்ட் பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? அவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேயிலை தோட்டத்தில் யானை கூட்டம் தஞ்சமடைந்ததால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். அத்துடன் வேலைக்கு செல்ல முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. பகல் நேரங்களிலேயே யானை கூட்டம் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெரிய குறும்பட்டி கிராமத்தில் கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு 1,000-க்கும் மேற்பட்ட பெண்கள் தீர்த்தகுடம் மற்றும் முளைப்பாறை எடுத்து ஊர்வலமாக சென்றனர். இங்குள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதற்கான சிறப்பு பூஜைகள் தொடங்கிய நிலையில் மேளதாளம் முழங்க ஊர்வலத்துடன் சிறுவர்கள் சிலம்பம் சுற்றி கவனம் ஈர்த்தனர். சேலம் ஜாரிகொண்டலாம்பட்டி திருமுத்தாற்றங்கரை ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் தொட்டப்ப பெருவிழாவையொட்டி தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் தீர்த்தக்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். யானை, குதிரை, பசுவின் மீது தீர்த்தக்குடங்கள் ஊரின் எல்லையில் இருந்து சவுடேஸ்வரி அம்மன் கோவில் வரை எடுத்து வரப்பட்டது.